பள்ளிகளில் இம்மாத இறுதிக்குள் 1 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா பெற்ற வெற்றியின் 75 ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மஸ்கோ சென் சதுக்கத்தில் இந்திய ராணுவம் பங்கேற்றது. За храбрость награждены орденами Красной Звезды. Казахстан представляет парадный расчет 36-й. லடாக் எல்லையில் நடந்தது போல் மீண்டும் சீனா தாக்குதல் நடத்தினால் நிச்சயம் போர் வெடிக்கும். பொருளாதாரத்தை கண்டு பயப்படாமல் நாட்டிற்காக போர் செய்யும் நிலை வந்தால் அதை செய்ய வேண்டும் என்று பாஜக எம்பி சுப்பிரமணியன் சாமி தெரிவித்துள்ளார். ரயில்வே வெளியிட்ட டிக்கெட் ரத்து அறிவிப்பின்படி ஆகஸ்ட் 2 வாரம் வரை ரயில் பயணம் செய்வதற்கு முன்பதிவு செய்திருந்த பயணிகளின் டிக்கெட்டுகள் தானாகவே ரத்து செய்யப்பட்டுவிடும். அதற்கான கட்டணமும் திருப்பி அளிக்கப்படும். இதனால் ரயில்வே நிர்வாகம் கொரோனா அச்சுறுத்தலை முன்னிட்டு ஆகஸ்ட் வரை ரயில் சேவையை தொடங்காது என்ற சூசக தகவல் வெளிவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட தந்தை மகன் மரணமடைந்த சம்பவத்தில் அவர்களது குடும்பத்திற்கு ₹20 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். அளவில் அதிகப்படியானோரால் பயன்படுத்தப்படும் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான GPSக்கு மாற்றாக தங்களது சொந்த நேவிகேஷன் அமைப்பை உருவாக்கும் செயற்கைக்கோள்களை சீனா வெற்றிகரமாக ஏவியுள்ளது. மக்களுக்கு ₹5000 தர சொன்னோம், தரவில்லை. மின் கட்டண சலுகை கேட்டோம், அதுவும் இல்லை. மக்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யாமல் கொரோனா பரவலையும் கட்டுப்படுத்தாமல் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் செய்து மின் கட்டணம் செலுத்த அவகாசமும் தர மறுக்கும் முதல்வர் பழனிசாமிக்கு இரக்கமே இல்லையா என திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் இன்று புதியதாக 2865 பேருக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் புதியதாக பாதிப்புக்குள்ளானோர் பலியானோர் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய செய்திக்குறிப்பை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் புதியதாக 2865 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மொத்த பாதித்தோரின் எண்ணிக்கை 67468 உயர்ந்துள்ளது. இன்று மட்டும் 2424 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதித்தவர்களில் இதுவரை 37763 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக வழக்கம் போல் சென்னையில் இன்று 1654 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இன்றைய அறிவிப்பில் மேலும் 33 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மொத்தம் பலியானோரின் எண்ணிக்கை 866 உயர்ந்துள்ளது.